தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்று குறைய குறைய படிப்படியாக தளர்வுகள் அறிவிக்கப்படும் என முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டத்தில் நோய் தடுப்பு மற்றும் வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் பழனிசாமி தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர், காவல் ஆணையர், காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்ட பல்வேறு துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முதலமைச்சர் பழனிசாமி, தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்று முழுவதும் குறைந்த பின்பு பள்ளிகள் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். குழந்தைகள் நலம் முக்கியம் என கருதுவதால் தமிழக அரசு இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசை பொறுத்தவரைக்கும் நலத்திட்ட உதவிகள் அவ்வப்போது வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த கொரோனா வைரஸ் பாதிப்புக்குள்ளாகிற இந்த நேரத்தில் கூட பணிகள் தோய்வில்லாமல் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதேபோல் படிப்படியாக நோய் குறைய குறைய தளர்வுகள் இன்றைக்கு அரசு வழங்கிக் கொண்டே இருக்கின்றன. இன்றைய தினம் கூட மாநகர பகுதியில் இருக்கின்ற சிறு கோயில்கள் திறக்கலாம் என்று அறிவிப்பை கொடுத்திருக்கின்றோம். அதேபோல் ஓட்டுநர் பயிற்சி அந்த பள்ளியும் இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி பொதுமக்கள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குகின்ற பொழுது நோய் பரவல் படிப்படியாக குறையும்.